நான் அந்த ஒரு தம்ப்னெயில் எடிட் பண்ணியிருந்தேன். அது அது அதோடய டியூட்டோரியல் தான் மக்களே இது. அண்ட் ஃபஸ்ட்டு இந்த பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கீழே பேக் இருக்குது, அதுக்கு பாஸ்வேர்ட் போட்டுட்டு இப்போ சொல்லிக்கிறேன். அந்த எம்டியில் எடுத்து மேலே போட்டுட்டு அந்த ஸ்டைலிஷில் போய் இதை வச்சுட்டு ஒரு 15 வச்சுக்கோங்க. 15 வச்சுட்டு அப்படியே இதில் போய் ஒப்பேசிட்டி 10 வச்சுட்டு மெஜ் டவுன் பண்ணிவிடுங்க. அண்ட் சளி பிடிச்சிருக்கு லைட்டாக ஒரு மாதிரி பேசுவேன். அண்ட் வாய்ஸ் ஓகே வச்சுக்கலாம் நினச்சிக்கோங்க. இல்லை சளி பிடிச்சிருக்கு ஆனால் புரியத சொல்லணும் கேட்சுனா கண்டுக்கறீங்க. நேற்று வேறு வீடியோ போடல, இந்த வீடியோ நேற்று போகலான்னு நினச்சா வாய்ஸ் கொடுக்க முடியல. அந்த இந்த ஒரு இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது கொடுப்பேன் பேக்கில், லிங்க்கில் பேக் லிங்க்கில் இருக்கும். அண்ட் பாஸ்வேர்ட் போட்டுட்டு வீடியோ வந்து ஒரு 13 நிமிஷம் போயிடுச்சு. நான் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு 15 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருவோம் மக்கள் எல்லாருமே. அதனால் நேற்று வேறு யாரும் ஒருத்தர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க ஒரு வீடியோவை வச்சு. ஒரு 212 இன்ச்சு, இப்போ 211 இன்ச்சு யாரோ ஒருத்தர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு இமேஜ் ஆட் பண்ணணும். அண்ட் பேக்ரவுண்ட் ஏதாவது வண்டி போகிற சவுண்ட் அதெல்லாம் கேட்டுச்சுன்னா கண்டுக்காதீங்க. நான் பொறுமையாக பேசுகிறேன், வர சளி பிடிச்சிருக்கு கொஞ்சம். அப்புறமா கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க இந்த 3 இமேஜ். நான் வந்து அதில் வந்து அவர் வேறு இமேஜ் ஆட் பண்ணியிருப்பார். அந்த இந்த எல்லோ டிஷர்ட் போட்டிருக்கு இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் நவுத்தி எனக்கு பார்த்தீங்களா, இந்த இமேஜ் வந்து அவர் ஆட் பண்ணியிருக்க மாட்டார். அவர் வந்து வேறு ரெண்டர் யூஸ் பண்ணியிருப்பார். அந்த ரெண்டு இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் நான் அது யூஸ் பண்ணலை. அதனால் நான் பக்கத்தில் இருக்க ஒரு ரெண்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட் செகண்ட் எலியர் பாஸ்போர்ட், அந்த ரெண்டர் வந்து என்கிட்ட இருக்குது. அதனால் அது எடுத்துக்கிட்டேன். அதனால் அந்த ரெண்டர் இல்லைனால இந்த எல்லோ கலர் ரெண்டர் இருந்து ஏற்கனவே நான் ஒரு வாட்டி சும்மா பண்ணேன் அந்த தம்ப்னெயிலில் பார்த்து. இது வந்து ரெண்டாவது வாட்டி வந்து என்ன வீடியோ போகிறதுன்னு தெரியலையா. சரி, அதனால் இந்த தம்ப்னெயிலில் நம்மளுக்கு உங்களுக்கு போட்டு காமிக்கலாம் எப்படி எடிட் பண்ணுற சொல்லி. இந்த தம்ப்னெயில் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், நான் டிஸ்பிளேயில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த தம்ப்னெயிலும் இந்த தம்ப்னெயில் இந்த தம்ப்னெயில் பார்த்து தான் நான் இந்த தம்ப்னெயில் பண்ணேன். டிஸ்பிளேயில் ஒரு தம்ப்னெயில் வந்திருக்கும் பார்த்தீங்களா. ஒரு அந்த தம்ப்னெயில் வந்து F50 கேமர் கொடுத்துருந்தது. இப்போ நீங்கள் ஒரு தம்ப்னெயில் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா, இது நான் பண்ணது, அதை பார்த்து பண்ணேன். அது அச்சஸ்லாம் அதேமாரி இருக்குமான்னு கேட்டிங்க, அதேமாரி இருக்காது தான் நினைக்கிறேன். அண்ட் வந்து தெரியல அச்சஸ்லாம் அதேமாரி இருக்குமான்னு. கொஞ்சம் இது நான் ஏற்கனவே இந்த தமிழில் ஒரு வாட்டி பண்ணிட்டேன். இது ரெண்டாவது அட்டி பண்ணுறேன். அப்போ வந்து அதேமாரி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ரெண்டாவது அட்டி பண்ணுறேன்னா அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இதை டூப்ளிகேட் லேயர் போட்டு ஃபிளிப்பெக்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்படியே கொடுத்தவொடனே இன்சைடு வந்துடும். ரெண்டு கரெக்டாக ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நான் ஒரு டிஸ்பிளேயில் ஒன்று ஆட் பண்ணேன் பார்த்தீங்களா, அதில் வந்து வேறு ரெண்டாக இருந்துச்சு பார்த்தீங்களா சென்டரில். ஆனால் அந்த ரெண்டு இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் இதை யூஸ் பண்ணேன். அப்போ இது உங்களுக்கு கரெக்டாக எவ்வளோ சைஸ் வேணுமோ அதை வச்சுக்கோங்க பெருசாக. நான் இப்போ எல்லாமே பேக்கில் லிங்க் இருக்கும். நான் யூஸ் பண்ண எல்லா மெட்டீரியல்ஸுமே கீழே பேக்கில். அண்டு நான் அந்த கரெக்டாக பண்ணதெல்லாம் ஸ்பீட் பண்ணி விட்டவங்களுக்கு, அதனால் அதெல்லாம் கம்மிச்சு போர் அடிக்க கூடாது. ஏற்கனவே 17 நிமிஷம் வீடியோ இது, அதுவே இவ்வளோ நேரம் ஆச்சு. அதுக்கப்புறமே என்ன பண்ணுங்கள், இது எல்லாத்தையும் மெர்ஜ் டவுன் பண்ணிவிட்டு கலர் பிக்சல்ஸ் கொடுத்துட்டு ஃபில் அண்ட் ஸ்டோக்கில் போய் ஸ்டோக்கு கொடுத்து ஒரு ஆரஞ்சு கலரை வச்சு ஒரு 1 வச்சுக்கோங்க விற்று. நான் அது பண்ணலை. அதுக்கு மேலாம் நான் ட்ரா ஷேடோ பண்ணிட்டேன். நீங்கள் அந்தமாதிரி நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபில் அண்ட் ஸ்டோக்கு போய் ஃபில் கொடுத்து ஆரஞ்சு கலர் கொடுத்து ஒரு 1 வச்சுக்கோங்க. அது கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ட்ரா ஷேடோ பண்ணுங்கள். அப்புறமா ட்ரா ஷேடோ இந்த ஒயிட் கலர் ஷோர்ட் டச் சர்மல் பண்ணி வச்சுருக்க மக்கள். அந்த வீடியோ குவாலிட்டி வந்து ஒரு 480 வச்சு பாருங்கள். ஷோர்ட் டச் சர்மல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறோம். அந்த 225 அந்த டிகிரி கொடுத்துக்கோங்க. ட்ராப் ஷேடோ சர்மல் பண்ணி ஒயிட் கலர் வச்சு டிஸ்டன்ஸ் வந்து போது திரும்பி அதே ட்ராப் ஷேடோ போயிட்டு பிளாக் கலர் வச்சுட்டு இன்சென்சிட்டி வந்து ஒரு 40 வச்சுக்கோங்க. அண்ணா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஃபில் அண்ட் ஸ்டோக்கில் போய் அந்த ஆரஞ்சு கலர் கொடுத்துக்கோங்க இதுக்கு ஃபில்லு. அதுக்கப்புறமா ட்ராப் ஷேடோ பண்ணுங்கள். ஏன்னா இந்த ட்ராப் ஷேடோ பண்ணிவிட்டு நம்ம பண்ணால் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 15-19 வச்சுக்கோங்க. ட்ராப் ஷேடோ கொடுத்துட்டு அந்த ஃபில் அண்ட் ஸ்டோக் பண்ணால் கன்றாவே இருக்குது. அதனால் நீங்கள் அது கொடுத்துட்டு ட்ராப் ஷேடோ செகண்ட் கொடுங்க. நான் பண்ண மறந்துட்டேன். மைதி ஒரு டூப்ளிகேட் லேயர் போட்டு லீனியர் டச் போட்டு எஃபெக்ட்ஸ் பேஜ் அண்ட் லேயர் கொடுத்துக்கோங்க. அதெல்லாம் நான் பண்ண மறந்துட்டேன், நீங்கள் பண்ணிவிடுங்க மக்களே. அண்ட் இதை ஒரு ஃபில் அண்ட் ஸ்டோக் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அது வந்து நான் பண்ணேன், கொஞ்சம் கன்றாவே இருக்குது பாருங்கள். அதனால் வானான்னு சொல்லி விட்டுட்டேன். விட்டுட்டு அந்த சலர் பிக்சல் எடுத்து விட்டுலாம்.
நேற்று வேறு வீடியோவே போடல மக்கள், நேற்று வீடியோ வாய்ஸ் கொடுக்க முடியல. இந்த வீடியோ நேற்றே போகலான்னு நினச்சேன். நாளைக்கு வந்து கன்ஃபார்ம் வீடியோ வரும்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் வருமானு தெரில. வீடியோ வராமல் பிக்சல் ஆப் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை எழுதிக்கோங்க. பிஆர் ரேங்க் கொஸ்டின்னா பிஆர் ரேங்க் கொஸ்டின், சிஎஸ் ரேங்க் கொஸ்டின் எழுதிக்கோங்க. இது வந்து யாரோ ஒரு யூடியூபர்களோட பேக்கில் இருந்தது இந்த சிஎஸ் ரேங்க் கொஸ்டின் எழுதுன்னு, அதுலேருந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம போய் திரும்பி பண்ணி கிரேடியன்ட்லாம் பண்ணோமோ அந்த கிராண்ட் மாஸ்டர் நான் புக் பண்ணி கிளியர் கொடுத்துட்றேன். இதை நம்ம திரும்பி போய் டெக்ஸ்ட் எடுத்து பிக்சல் ஆப்பில் கிரேடியன் பண்ணுறேன். ஆனால் அது ஏதோ ஒரு யூடியூபர் பேக்கில் இருந்துச்சு இந்த சிஎஸ் ரேங்க் புஷிங் லைவ்னு, அதையே அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து கொஞ்சம் சாச்ச மாதிரி வச்சுருக்கனால அவங்க அந்த பேக் கலரில் பேக்கில் ஒரு பிளாக் கலரில் பண்ணுவோம் பார்த்தீங்களா, பேக்ரவுண்டில் அது வந்து ஒழுங்காக பண்ண முடியல. இதை ஒரு சாட்சி வச்சுருக்காரு. அதனால் நான் எப்படியோ ட்ரை பண்ணேன், ஆனாலும் அந்த பிளாக் கலரில் பேக்ரவுண்டில் ஒழுங்காக பண்ண முடியல. இப்போ இதையும் கொஞ்சம் சின்ன பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மேலே இருக்க ரெண்டும் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க, நான் குட்டியாக வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. இதையும் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கோங்க. கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் தான் உங்களோட க்ரியேட்டிவில் பண்ணுங்கள். அண்ட் இந்த தமிழில் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா வேறு எதாவது பேக்குக்கு பாஸ்வேர்ட் போட்டுட்டு எப்போ வேணால் சொல்வேன். பாஸ்வேர்டை நான் ஸ்கிப் பண்ண பாருங்கள். அண்ட் என்ன பண்ணுங்கள், ஃபில் அண்ட் ஸ்டோக்கில் போய் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் மக்களே. இதெல்லாம் இது பண்ணக்கூடாது. நான் இப்போ பண்ணதை பண்ணாதீங்க. சிலர் பிக்சல் கொடுத்து ஃபில் அண்ட் ஸ்டோக்கில் போய் பண்ணாதீங்க, கலராகவே ஆகிடும். நான் தப்பாக பண்ணிட்டேன். என்ன பண்ணுங்கள், அந்த எம்டி லேயர் போட்டு அந்த பாக்ஸ் மாதிரி வரையேன் நான் மறந்துட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு எடிட் பண்ணி, அதனால் மறந்துட்டேன். ஒன் வீக் கிட்ட ஆயிடுச்சு மக்கள் பேஸ்ட் அடிச்சு கம்மி எடிட் பண்ணி. கொஞ்சம் நடுவில் கொஞ்ச நாள் பண்ணலை. அதுக்கப்புறம் அதை கரெக்டாக இப்படி வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அதை பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபில் அண்ட் ஸ்டோக்கு கொடுத்து அதில் பண்ணிக்கோங்க. அதை சாட்ச மாரி இருக்குது. இப்போ நம்ம சாட்ச மாரி கொஞ்சம் சாட்ச மாரி பண்ணிவிட்டு வந்த வேப்புன்னு ஒன்று இருக்கும் போல், வேப்போ ஏதோ இருக்கும், WARP அந்த இது தான். அது வந்து கரெக்டாக இதை ஜூம் பண்ணி கட் அவுட் பண்ணிவிடுங்க. அந்த எப்படி சொல்ல மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு ஸ்பீட் பண்ணேன். கரெக்டாக பண்ணி அந்த வாப்பு கொடுத்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. WARPன்னு இருக்கும் பாருங்கள், அங்கேயே நான் தொடுறதெல்லாம் கிடையாது. இப்போ நான் இதெல்லாம் ஸ்பின் பண்ணிட்டேன் மக்கள், உங்களுக்கு இதை தொட்டுட்டு அப்படியே கரெக்டாக அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ கூட அது கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகலை, இல்லைனாலும் ஏதோ கொஞ்சம் ஆகிடுச்சு. அதுக்கு நீங்களே வந்து பிக்சல் ஆப்பில் போய் அந்த சிஎஸ் ரேங்க் பொஷிங் எல்லாம் பிஆர் ரேங்க் பொஷிங்னு எழுதிட்டு நீங்களே கிரேடியன் பண்ணிட்டு நீங்களே பண்ணிடலாம். ஏன்னா அவர் சாட்ச மாரி வச்சுக்கிறனால ஒழுங்காக பண்ண முடியல. அப்புறமா இதெல்லாம் கரெக்டாக அது உள்ளே இருக்கிற மட்டும், அது உள்ளே மட்டும் இருக்கிற மாதிரி கரெக்டாக வச்சு எல்லாத்தையும் மிச்சம்லாம் கிளியர் பண்ணி விட்ருங்க. வர பெட்டி வரைஞ்சி விட்டு ஏதோ கொஞ்சம் அளவுக்கு அந்த பேக்ரவுண்டில் கொஞ்சம் அளவுக்கு பிளாக் கலரில் ஏதோ பண்ணிட்டேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. அண்ட் ஃபஸ்ட்டு ஒரு நாலு லெட்டர் சொல்கிறேன். பாஸ்வேர்டில் வந்து TGFF தான் ஃபஸ்ட்டு நாலு லெட்டரு. இன்னும் அதுமாதிரி இது எம்டி லேயரில் பண்ணணும், மேலே பண்ணிடாதுங்க. ஃபஸ்ட்டு நாலு லெட்டர் சொல்லிட்டேன். இன்னும் மிச்சம் ஒரு கொஞ்சம் லெட்டர் இருக்காது, கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்லுவேன். ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட் நாலு லெட்டர் சொல்லிட்டேன் பாஸ்வேர்டு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, TGFF மக்களே ஃபஸ்ட்டு நாலு லெட்டரு நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு புரியல திரும்பி சொல்லிட்டேன். அண்ட் என்ன பண்ணுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மிச்சம் ஒரு ரெண்டு பாஸ்வேர்டு இருக்குது அது சொல்லுவேன். அண்ட் இதை டூப்ளிகேட் லேயர் போட்டு லீனி அட்டாச் ஆட் போட்டு அந்த பிளர் கொடுத்துக்கோங்க மக்களே. அது ஏதோ பிளர் அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஏதோ ஒரு எத்தனை வாட்டி போடணுமோ உங்களுக்கு போட்டுக்கோங்க. நான் ஒரு மூணு வாட்டி போட்டுருக்கேன், சத்தியமாக பேச முடியல, சளி பிடிச்சிருக்கு. மூணு வாட்டி போட்டால் கொஞ்சம் தெரியலன்னு நினைக்கிறேன். சரி, உங்களுக்கு எத்தனை வாட்டி எதுமோ போட்டுக்கோங்க. அண்டு நான் சோட்டை இதை தூக்கி மேலே போட்டு பார்த்தேன், கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். அது டிரான்ஸ்போர்ட்டான்னு தெரில, அது எதுவும் வளரவும் மாட்டேன். ஆனால் நான் ஷோர்ட் அச்சு சார்மல் பண்ணிக்கலாம். அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. இது தமிழ் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அந்த தமிழில் பார்த்து தான் பண்ணேன். அதுவும் அந்த அது கொஞ்சம் சூப்பராக இருக்கும், இது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஆனால் இது பெருசாக தான் ஆட் ஆனால் உங்கள் லோகோ என்ன ஆட் பண்ணிக்கோங்க மக்களே. அந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணலை, அந்த தமிழ்லேயே ஆடே இருக்காது. அந்த FFPM கொடுத்ததும் அந்த நான் அந்த லைவ் இது அதில் ஆட் பண்ணியிருப்பேன். இந்த லைவோட ஃபோட்டோ அந்த நான் பண்ண தமிழில், அதனால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுலேயும் அந்த ஃப்ரீ ஃபயர் நாங்கள் இருக்க பார்த்திங்களா, அந்த பேக்ரவுண்ட் இல்லை. இது நீங்கள் ரொட்டேட்லாம் பண்ணாதீங்க, அது கை பட்டுச்சு மக்களே. அதனால் அந்த ஃப்ரீ ஃபயர் மறைக்கிற மாதிரி, அது மறைக்கணும்லாம் இல்லை, நான் சும்மா அந்த இடத்துல வச்சு அதை மறைக்கிற மாதிரி பெருசு பண்ணிவிட்டு அங்கே வச்சுட்டு ட்ராப் சேனல் மாதிரி பண்ணி விட்ருங்க, அவ்வளோதான். எல்லாத்துக்கும் வேணும் டூப்ளிகேட். அந்த பின்னாடி இருக்க ரெண்டு ரப்போ இந்த அளவுக்கு எதுக்கெல்லாம் வேணுமோ டூப்ளிகேட் லேயர் போட்டு லீனியட் டேஜ் போட்டு அந்த பிளர் கொடுத்துக்கோங்க. நம்ம ட்ராப் ஷேட் அனிமல் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் கொடுத்துட்டு அந்த ஆங்கிள் போய் ஒரு 125 வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 9 வச்சுக்கோங்க. இன்சென்சிட்டி வந்து ஒரு 100 வச்சுக்கோங்க. ஆங்கிளில் போய் ஒரு 90 வைக்காதீங்க, ஒரு 225. நான் தப்பாக பண்ணிட்டேன், செகண்ட் டைம் தான் கரெக்டாக பண்ணுவேன். இன்சென்சிட்டி 100, டிஸ்டன்ஸ் 9, பிளர் 0, ஒயிட் கலர் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், பிளாக் கலர் கொடுத்துட்டு அதே தான் மக்களே. இன்சென்சிட்டி ஒரு 40. ஐயோ தெரியாமல் கைப்பட்டுச்சு, வெயிட் பண்ணுங்கள். இன்சென்சிட்டி ஒரு 40, பிளர் ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு 15, நான் 19. ஆங்கிள் ஃபஸ்ட்டு போய்ட்டு 225 வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த ஒயிட் கலர் வச்சுங்க பார்த்திங்கன்னா, அப்பயும் அதே வச்சுக்கோங்க.
அண்ட் அப்புறமா ஃபஸ்ட்டாக 300 சப்ஸ்கிரைப்ஸ் வரவேங்க. அண்டு மிச்சம் பாஸ்வேர்டு வந்து கொஞ்ச நேரத்தில் சொல்லுவேன். பிளாக்கில் குத்தி இன்சன் சீட் வச்சுட்டு டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 19 இல்லை 15 வச்சுக்குவாங்க. அண்ட் ஒரு 15 வச்சுக்கிறேன் நான், ரொம்ப தெரியுது, அதனால் ஒரு 15 வச்சுக்கிறேன். அண்ட் பேக்ரவுண்ட் மியூசியமில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன ஆட் பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு வந்து கிராண்ட் மாஸ்டர் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஐயோ, நெக்ஸ்ட்டு கிராண்ட் மாஸ்டர் ஆட் பண்ணணும். இந்த கிராண்ட் மாஸ்டர் நீங்கள் இந்த கிராண்ட் மாஸ்டர் தான் ஆட் பண்ணணும்னு இல்லை, பேக்கில் இந்த கிராண்ட் மாஸ்டர் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு எந்த கிராண்ட் மாஸ்டர் வேணும் ஆட் பண்ணிக்கோங்க, இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ண எல்லா மெட்டீரியல்ஸுமே பேக்கில் இருக்கும். அந்த கிரேடியன் டெக்ஸ்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது தான் நினைக்கிறேன், இருக்காது. ஆனால் அந்த கிரேடியன் டெக்ஸ்ட் வந்து யாருதுன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு யாருன்னு தெரில. கிரெடிட்ஸ் கொடுக்கலன்னா ஸ்ட்ரைக், ஐயோ அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துறாதீங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டர் இது கரெக்டாக அப்படியே ஒரு டூப்ளிகேட்லேயே போட்டு இந்தமாரி சாட்சி வச்சுடுங்க. அதே நமக்கு அந்த போய் சாட்சி வச்சுடுங்க. அப்படியே ஒரு 5th எக்ஸாம் மாரி கொடுத்து விட்ருங்க. இல்லை நீ அழகாக சாட்சிலாம் சாட்சிட்டு என்ன பண்ணுங்கள், அந்த ஃபஸ்ட்டு உங்கள் கிராண்ட் மாஸ்டர் ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்களா, அதை தூக்கி மேலே போட்டுருங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதேமாரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம், இந்த ரைட் சைடில் இருக்கிறது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணல, லெஃப்ட் சைடில் இருக்கிறது கரெக்டாக இருக்குது. அதை வச்சுட்டு அதே தான் அதுக்கு ஒரு ட்ராப் ஷேடோ ஒயிட் கலர் வச்சு இன்சென்சிட்டி ஃபுல்லு நம்ம டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 9 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்பி பிளாக் கலர் போய் இப்போ வந்து ஒரு 90 டிகிரி வச்சுக்கோங்க. 90 டிகிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. 95 நான் கைப்பட்டு 95 வந்துச்சு. உங்களுக்கு எந்த டிகிரி வேணுமோ வச்சுக்கோங்க. அம்மா திரும்பி பிளாக் கலர் வச்சு டிஸ்டன்ஸ் 19 இல்லை 1 வச்சுக்கோங்க. 19 இல்லை 15 வச்சுக்கோங்க. ஐயோ 15 வச்சுக்கோங்க மக்களே. அதுக்கப்புறம் இன்சென்சிட்டி ஒரு 40 வச்சுக்கோங்க. அண்ட் மிச்சம் பாஸ்வேர்டு என்னன்னு கேட்டிங்கன்னா சிஎஸ் ரேங்க் தான் மக்களே. ஃபஸ்ட்டு ஒரு 4 லெட்டர் பாஸ்வேர்டு சொல்லியிருப்பேன், இப்போ மிச்சம் அப்போ ஒரு பாஸ்வேர்ட் சொல்லியிருப்பேன். அதுதான் மக்களே பாஸ்வேர்டு சொல்லியாச்சு ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு ஒரு 4 லெட்டர் சொன்னேன், இப்போ கொஞ்சம் லெட்டர் சொல்லிட்டேன். என்ன ஸ்கிப்பெல்லாம் பார்த்துனீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் படிச்சிருக்கோம். அண்டு அடுத்தது வந்து எதுவும் ஆட் பண்ணணும், ஆரோ ஆட் பண்ணணும். இந்த ஆரோவை ஆட் பண்ணிட்டு 5x போய் எதோ கொடுத்து பார்த்தேன், கரெக்டாக வரல. அப்புறமா நானே அந்த சாய்க்கிற மாதிரி பட்டன் வச்சு சாய்ச்சிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி வேணுமோ வச்சுக்கோங்க. அந்த கிராண்ட் மாஸ்டர் கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ முடிய போது லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்டு செகண்ட் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வீடியோஸ்லாம் போடுவோம். இப்போ ஒரு 11 நாளாக வீடியோ போடலன்னு நினைக்கிறேன் அதில். அண்டை போடுவோம் கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் இதை வச்சுக்கிட்டு இதுக்கும் ட்ராப் ஷேடோ நம்ம வேணா டூப்ளிகேட்டில் போட்டு லீனியர் டேஜ் ஆட் போட்டுக்கோங்க. அதுமாரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லணும்னே தெரில, பாஸ்வேர்ட் சொல்லியாச்சு அண்டு எல்லாமே சொல்லியாச்சு. அதுதான் மக்களே, இதுக்கு மேலே வீடியோ கொஞ்சம் நேரம் தான் இருக்க முடிய போது. அதுக்கப்புறமா பிசி இன்ட்ரூ அந்த ஒரு வீடியோ போட்டிருப்பேன், இதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது இன்சைடே வச்சுக்கோங்க, இதே தான் ஃபுல் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். டிஸ்டன்ஸ் வந்து 9 வச்சுக்கிட்டு ஒயிட் கலரே வச்சுக்கலாம் வச்சுக்கலாம், பிளாக் கலரே இருக்கட்டும், கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த இதை அதில் வந்து கொஞ்சம் கீழே வச்சுக்கலாம். அந்த பிசி இன்ட்ரூன்னு போட்டு அதை யாருமே ஷேர் பண்ணி எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பவே இல்லை, அதனால் இன்னுமே யாரும் ஜெயிக்கல. அது யாருமே எனக்கு ஒருத்தருக்கும் அதை பண்ண முடியல, ஷேர் பண்ணி இன்ஸ்டாகிராமில் அனுப்ப சொன்னேன், அது பண்ணலை. ஆனால் நான் அதை எப்படி எடிட் பண்ணணும் நான் டியூட்டோரியலே போடலான்னு இருக்கேன். போடலாம்னா மக்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா யாருமே பண்ண மாட்டீங்க ஹேர், அதனால் நான் உங்களுக்கு டியூட்டோரியல் போடுறேன், நீங்கள் எப்படி பண்ணணும்னு கற்றுக்கோங்க. உங்களுக்கு தெரியலனா எனக்கு தெரியாது, ஏன்னா நிறைய பேருக்கு அந்த எலிட் மோஷன் அது பண்ண தெரியாது, எனக்கே பண்ண தெரியாது. எப்படியோ கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். டிஸ்டன்ஸ் வந்து இது கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, வேணா ஒரு 5 வச்சுக்கோங்க மக்களுக்கு. ரொம்பதும் நல்லதாக இருக்கும் அந்த ஃப்ரீ ஃபயருக்கு. இப்போ நான் அந்த தமிழில் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த தமிழில் ஒரு தமிழை வச்சு பார்த்தீங்கன்னா, அது நான் ஃபஸ்ட் எடிட் பண்ணது, இது நான் செகண்ட் எடிட் பண்ணது, எல்லாத்தையும் மெஜ் டவுன் பண்ணிவிடுங்க. அந்த மெஜ்ஜு அது ஏதோ இருக்குது பார்த்திங்களா, அதை கொடுத்துருக்கோங்க. அந்த தமிழுக்கும் தமிழ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் மக்களே. அதில் மக்களை வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோக்கு லைக் டைம் வந்து ஒரு 15, வியூஸ் டைம் வந்து ஒரு 35, கமெண்ட் டைம் வந்து ஒரு 10. அதில் மக்களை வீடியோ முடிஞ்சிச்சு பா.